ஹலோ ஆல் வெல்கம் டு அவந்திகா கிச்சன் இன்னைக்கு நம்ம புளிக்காய்ச்சல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஏன்னா பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு நாலு டீஸ்பூன் கள்ளப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாதி வந்து தாளிக்கிறதுக்கும் பாதி வந்து வறுத்து அரைக்கிறதுக்கும் அதே மாதிரி வர வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கேன் பாதி தாளிக்க பாதி வறுத்து அரைக்க வெந்தயம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வறுத்து பொடி பண்ணுறதுக்கு புளிக்காய்ச்சலை போடுறதுக்கு சின்ன பெருங்காயம் கட்டி எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் வறுத்தரைக்கேன் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் வெள்ளம் எடுத்திருக்கேன் வேர்க்கடில் வந்து பச்சை வேர்க்கடலை நான் வறுத்து தான் போட போகிறேன் அதே மாதிரி கடல் தாளிக்கும் போது அது கூடவே தாளிக்கிறதுக்காக உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் க கல்லுப்பு எடுத்திருக்கேன் தேவையான அளவு கல்லுப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி புளி வந்து புளிக்காய்ச்சலுக்கு எப்போவுமே வந்து புளிக்கரைசல் கெட்டியாக இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் நிறையாவே நான் வந்து புளி எடுத்துருக்கேன் ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவு நான் செய்ய போகிறேன் வெள்ளை எள்ளு வறுத்து பொடி பண்ணுறதுக்கு அப்புறம் தாளிக்க கடுகு அடுப்பில் ஒரு பேனை வச்சு நான் அடுப்பை பற்ற விட்டுக்கிறேன் இதில் வந்து நான் தேவையை விட அதிகமாகவே நான் எண்ணெயை ஊற்றி தாளிக்க போகிறேன் எதனாலனா புளிக்காய்ச்சலுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும் ஊறுகாயாக இருந்தாலும் சரி புளிக்காய்ச்சலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதிக நாள் வரணுன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே விட்டுக்கணும் இப்போ எண்ணெய் கொதிச்ச உடனே நான் வந்து தாளிக்கிறதுக்கு ரெண்டாக பிரித்து வச்சுருந்த கடலப்பருப்பு பாதி கடலப்பருப்பு பாதி வர அப்புறம் தாளிக்க எடுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பு கடுகு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்க போகிறேன் இப்போ நாலு வரமுளகா தனியாக பிரித்து வச்சுருந்தேன் இல்லையா அதையும் போட்டு நான் தாளிச்சிக்கிறேன் இதில் வந்து நான் கருவேப்பிலை தாளிக்க போகிறேன் கருவேப்பிலை நான் சொல்லியிருக்க மாட்டேன் பட் கருவேப்பிலை வேணும் அதையும் நான் தாளிச்சுக்கிறேன் இதில் போட்டு கருவேப்பிலை சேர்த்தா தான் அந்த மனம் இருக்கும் அதனால் கருவேப்பிலையும் தாளித்தாச்சு இப்போ இதில் நம்ம கடுகு வடிச்சோன்னா புளிக்கரைசியில் விடலாம் இப்போ நான் அதில் விட்டாச்சு புளியை வந்து எப்போவுமே புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு நீங்கள் கொஞ்சம் திக்காகவே கரைச்சி வச்சுக்கணும் இதில் நான் அந்த புளிக்கரைசியில் விடுறேன் நான் வந்து பச்சை வேர்க்கல்லை எடுத்திருக்கேன் அதனால் அதை வறுத்து அதுக்கப்புறம் தான் இதில் போட போகிறேன் நீங்கள் காஞ்ச வேர்க்கல்லையாக இருந்தால் இதில் முன்னாடியே போடலாம் இப்போது நான் புளிக்கரைசில் இதில் விட்டாச்சு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்க்க போகிறேன் நார்மல் டீஸ்பூனாக இருந்தால் கால் டீஸ்பூன் சேருங்க போதும் இது ரொம்பவே சின்ன டீஸ்பூன் நல்லா ரெண்டு டீஸ்பூன் நான் போடுறேன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதையும் புட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பச்சை வாடை போகணும் அதே மாதிரி புளிக்காய்ச்சல் நல்லா கெட்டி ஆகணும் அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம வறுத்து அரைக்கிற பொடியை போட போகிறோம் வறுத்து அரைக்கிற பொடி எப்போ போடலான்னா புளிக்காய்ச்சல் நம்ம இறக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அந்த பொடியை போட்டு இறக்கினா போதும் இப்போ இது நல்லாவே கொதிக்கட்டும் புளிக்காய்ச்சல் வந்து கொதிக்கும் போது சைமல் சென்னிஸாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கடாயில் வறுத்து பொடி பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறேன் நாலு வர மொளகா கடலப்பருப்பு தனியா வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் வெந்தயம் வந்து நீங்கள் தனியாக பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி நீங்கள் லாஸ்ட்டில் சாதம் கிளறினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் மேலே தூவி விடலாம் நான் இதை ஸ்டோர் பண்ண போகிறேங்கிறதுனால நான் ஒன்றாவே வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லாவே வறுத் வறுத்து எடுத்தாச்சு இதை வந்து ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி எடுத்துப்போம் மிளகா நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்குவோம் இப்போது இதே கடாயில் நான் பச்சை வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்க போகிறேன் இதுவே நீங்கள் வந்து ஏற்கனவே வறுத்த கடலையாக இருந்ததுன்னா தாளிக்கும் போதே நீங்கள் வந்து புளிக்காய்ச்சலுக்கு வ வேர்க்கடலையும் போட்டு தாளிக்கலாம் இது வந்து நான் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால தனியாக வறுத்து புளிக்காய்ச்சலை சேர்க்க போகிறேன் இப்போது கடலையாக வறுத்தாச்சு அதே மாதிரி ஏற்கனவே வறுத்த எடுத்து வச்சுருக்குற மேம்பொடிக்கு உண்டான சாமான வறுத்திருக்கோம் அதே மாதிரி இங்கே வந்து வறுத்த வேர்க்கடலை இருக்குது இப்போ அதே கடாயில் நான் வந்து வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன் இதையுமே வந்து நான் மேம்பொடிக்கு வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா அது கூட சேர்த்து நான் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது வந்து வெள்ளை எள்ளு வந்து வெடிக்கணும்னு அவசியம் இல்லை கலர் சேஞ்ச் ஆனால் போதும் எல் எதுக்குன்னா நல்லா வாசனை கொடுக்கும் அதுக்காக தான் இப்போது எல்ல நான் வறுத்த எடுத்து வச்சிருக்கேன் புளி காய்ச்சல் கொதிச்சிட்ருக்கு இது கொதிக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை இருக்கும் இது இன்னும் கூட வத்தணும் இந்த எண்ணெயெல்லாம் வந்து மேலே வந்து கலெக்ட் ஆகி வரும் அதுக்கப்புறமா நம்ம அந்த பொடியை போட்டு இறக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பொடியை போட்டு இறக்கினா போதும் ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடியை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது வரமல்லி வரமிளகா மொளகா கடலப்பருப்பு எள் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நான் வறுத்து வச்சுருந்ததை பொடி பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் ஓரளவு கெட்டியாயிருக்கு வறுத்த பொடி எப்படி இருக்குன்னா நம்ம வந்து நல்லா நைஸாக அரைக்காமல் ஓரளவு அரைச்சிட்டு ரவா பதத்தில் கறக்கறன்னு இருக்கணும் அப்போ தான் புளிக்காய்ச்சல் பார்க்க நல்லா இருக்கும் எல்லாம் பேஸ்ட் மாதிரி ரொம்ப குழக்குழன்னு இருந்தால் இருக்க மாதிரி ஆகிடும் இப்போது ஓரளவு வத்திருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலே அதில் போட போகிறேன் நல்லா வந்து கலக்கி விட்டாச்சு இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா பேஸ்ட்டு எடுத்து எண்ணெயெல்லாம் மேலே கலெக்ட் ஆக ஆரம்பிச்சுடுத்து இப்போ இது கொதிச்சுடுதுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடி மேம் பொடின்னு சொல்லுவோம் அந்த பொடியை நான் போட்டு கிளற போகிறேன் இதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் நீங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது புளிக்காய்ச்சல் வந்து அந்த அந்த பதத்துக்கு வரணும் ஒரு த்ரீ மினிட்ஸில் அது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் இப்படி புளிக்காய்ச்சல் நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து காரம் உங்களுக்கு நிறைய வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் அந்த சின்ன கோழி குண்டு சைஸ் வெள்ளத்தை உதுத்து போட போகிறேன் வெல்லம் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா வெள்ளம் நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த புளிக்காய்ச்சியில் இருக்கக்கூடிய புளிப்பு உப்பு காரம் இது எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வெள்ளம் போட்டு ஆட் ஆட் பண்ணி சாப்பிட்றோம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான புளிக்காய்ச்சல் இப்போ ரெடி ஆயாச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி என்னோடய வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா என் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ